ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் இளவரசி சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான க்ரீம் பிஸ்கட்டில் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன், சர்க்கரை 4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த தயிரில் இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண தயிரை மாவில் ஊற்றி கலந்துக்க போகிறோங்க. நமக்கு இந்த தயிர் மிக்ஸ் பண்ணது பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மாவை கலந்துக்கலாங்க. மாவை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க. இது 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம க்ரீம் பிஸ்கட்டில் எந்த ஃப்ளேவர் க்ரீம் பிஸ்கட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு நெய் தடவி ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற பணியார மாவில் நம்ம பிஸ்கட்டை உடச்சி போட்டுக்கலாங்க. தமிழ் இளவரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி 4 பீஸாக பிஸ்கட்டை கட் பண்ணி போட்டாச்சுங்க. மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம பணியாரக்கல்லில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். நம்ம மாவு ஊற்றும்போது 1 பீஸ் பிஸ்கட் வந்து உள்ளார இருக்கிற மாதிரி அதில் போட்டு ஊற்றணும். இப்போ இது மேலே நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பணியாரம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை செஞ்சு எடுக்கணுங்க. இது நல்லா வேகணும். இப்போ நம்ம க்ரீம் பிஸ்கட் பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. நம்ம க்ரீம் பிஸ்கட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.